வின்ஸ்டன் சர்ச்சில் சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டார். அப்பாயின்மெண்ட் கேட்ட போது அவருக்கு தொடர்ந்து மறுக்கப்படுது வாய்ப்பு. தொடர்ந்து அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது, ஆனாலும் அவர் முயற்சி பண்றார். அவர் வந்து இன்ஸ்டன்ட் சர்ச்சில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறார். அப்போ கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது, அவர் சந்திக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்டன்ட் சர்ச்சில் அவர்கிட்ட அவர் வார்த்தை சொன்னாராம், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிருபர் கேட்கிறார். அதுக்கு இன்ஸ்டன்ட் சர்ச்சில் சொன்னாராம், என்ன வந்து இதுவரைக்கும் 9 முறை 9 பத்திரிகையாளர்கள் சந்திக்க முயற்சி பண்ணினாங்க, நீங்க 10வது நபர், உங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப அந்த நிருபர் சொன்னாரா, அந்த 9 முறையும் சந்திப்பதற்காக முயற்சி செய்த ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ பிழைப்பு அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைச்சோம்னா, ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நாலு தடவையோ முயற்சிகளை முடிச்சுட்டு அதோட அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஆனால் அது வாழ்க்கை. ஒரு சின்ன நம்ம எல்லாருமே டாக்குமெண்ட்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு புலி துரத்தும், ஒரு மான் ஓடும், ஆனால் அந்த மானுக்கு உயிர் அது. புலி சில சமயங்களை தோற்றுப்போம், அது எப்படி புலிக்கிட்ட மான் ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்மளால ஒரு சின்ன கெஸ்ஸிங் நம்மளால யோசிக்க கூட முடியாது. ரெண்டுத்துக்கும் நிறைய ஓட்டத்திலேயே வித்தியாசம் இருக்குது. இது எப்படி துரத்தி அது தோத்துச்சு, இது எப்படி ஜெயிச்சிச்சு, அந்த கேள்வியே வரும். புலிக்கு இந்த இறை இல்லைன்னா இன்னொரு இறை, மானுக்கு இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தொடரும்னா தான் உயிரோட இருக்கணும், ஓடணும். ஓட தெரிஞ்ச டார்வினுடைய விதிப்படிதான், வலிமை உள்ளது எஞ்சும். அந்த வலிமையை நம்ம வெளிப்படுத்துகிற போதுதான் நம்ம நம்மளாக இருக்க முடியும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆசைப்படுறேன். அந்த வகையில சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 54,000 பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. 54,000 பேர் இருக்காங்க, அதுல ஆர்த்தோ ஹேண்டிகேப் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 பேர். ஐயாவுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், 20,000 மாற்றுத்திறனாளிகள்ல 44 வயசுல ஏகலைவன் ஏகலைவனுக்கு இணையாக இந்த வயசுல சேலம் மாவட்டத்துல நீங்க தேடி பாத்தீங்கன்னா, அறைகளுக்குள்ளிருந்து வெளியில வர்றதே கஷ்டம்னு நினைக்கக்கூடிய மனுஷங்களுக்கு நடுவுல என்னுடைய இந்த ரெண்டு கிரச்சஸோடவும் இந்த ஒற்றை காலோடவும் தமிழகத்தினுடைய 32 மாவட்டத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் உங்க முன்னால் நின்று பேச முடியுங்கிற நம்பிக்கையோட நிற்கிறேன். ஆக வாழ்க்கைங்கிறத வாழ பழகணும் அப்படிங்கறதான் முக்கியமான செய்தி. இதுல ஒரு ஒரு சின்ன கதையை உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். ஒரு இளைஞன் என்ன பண்ணாரா, ஒரு கடிகார கடைக்காரர்கிட்ட போனாங்க. போயிட்டு, ஐயா நானும் உங்களை மாதிரியே ஒரு கடிகார கடையை வச்சு வாழ்க்கையில வெற்றி அடைய விரும்புறேன், எனக்கு கடிகாரம் சரி செய்யறது எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு அவர் அவருக்கு இந்த பையனுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். பிள்ளைகளா, நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வயசுல இன்புட் எடுக்கிற விஷயங்கள் தான் நம்ம எதிர்காலத்துல அவுட்புட் ஆக வெளியும். அப்ப அந்த கடிகார கடைக்காரர்கிட்ட அவன் கேட்ட போது, கடிகார கடைக்காரர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், நேத்து நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். நேத்து என்ன கனவு கண்டா, நாம வந்திருக்கிற விஷயத்துக்கும் இவர் கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு நான் யோசிச்சான். ஆனால் அவர் மறுபடியும் அதே கேள்வி கேட்டான். அப்ப அந்த இளைஞன் என்ன பண்ணானா, எனக்கு ஒரு லாட்டரி சீட்டு மூலமாக நான் ஒரு பணக்காரன் ஆகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு உனக்கு வந்து பயிற்சி கொடுக்க முடியாது, நீ போயிட்டு வா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாரு. போனான், மறுபடியும் மறுநாள் வந்தான். நேத்துக்கு நீ என்ன கனவு கண்ட என்னுடைய மனைவி மூலமாக நான் பணக்காரன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு. இல்ல, இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் இல்ல, நீ போயிட்டு வா. அடுத்த நாள் மறுபடியும் போனான். போன போது, இன்னைக்கு என்ன கனவு கண்ட, எனக்கு வந்து தாத்தா வந்து இறந்து போகிற போது உயிரை எழுதி கொடுத்துட்டாரு, அதுல இருந்து நான் பணக்காரன் ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு உனக்கு பயிற்சி இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவரும் திருப்பி திருப்பி அனுப்பி கொண்டிருந்தான். அதுக்கான விளக்கமும் அவனுக்கு புரியல, அவரும் கொடுக்கல. ஆனால் ஏன் அந்த கேள்வி மட்டும் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப கடைசியா என்னச்சான், ஒரு நாள் அவர்கிட்ட கேட்ட போது, ஏன் நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் அப்படின்னா, என்ன, நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து வாட்ச் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என் கையில இருக்கக்கூடிய வாட்சுகள் எல்லாம் தங்கங்களாக மாறுது, அதுல இருக்கிற முட்கள் எல்லாம், அதுல இருக்கிற அந்த மணித்துளிகள் எல்லாம் எனக்கு வந்து வைரங்களாக மாறுது, நான் அப்படியே மெல்ல மெல்ல பணக்காரனாக மாறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்குதான் உனக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே நல்ல நான் உட்கார்ட்டேன். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆசை நம்ம கனவாக மாறணும், நம்மளுடைய எண்ணம் கனவாக மாறணும். அந்த எண்ணம் நமக்குள்ள உள்ளுக்குள்ள பிரதிபலிக்கும். தூங்கும் போதும் காணுகிற கனவு அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ள கொடுத்தோம்னால் மட்டும்தான் நம்மளால அடுத்த நிலை நோக்கி இந்த சமூகத்துல ஒரு பங்களிப்பாவது, ஒரு சின்ன அங்குலமாவது கொண்டு போக முடியும். மகிழ்வோர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகைகள் இருக்கு. நான் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், வாழ்க்கையை தனக்காக வாழுகிறவர்கள் ஒரு பிரிவு,
மற்றவர்களுக்காக வாழ்கிறவர்கள் ஒரு பிரிவு. நம்ம மதியம் கூட என் மனைவி கிட்ட சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இந்த பிரிவுகளுக்குள்ள வர்றவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன காரணம்னா, என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். உண்மையிலே செல்வரங்கம் சார் பார்க்கும் போது என் 13 வயசுல நான் பார்த்த ஒரு டாக்டர் தான் நினைச்சுக்கிறது நான் எப்பவுமே. எனக்கு வந்து 13 வயசுல இதே செப்டம்பர் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சென்னையில ஆக்சிடென்ட் நடந்தது, சென்னை தாம்பரம் பகுதி. அப்ப அதே இடத்துல நான் பல மணி நேரங்கள் வரைக்கும் கிடந்தேன். பல மணி நேரங்கள் வரைக்கும், அதாவது தண்டவாளத்தினுடைய நடு தண்டவாளத்தை நான் நிக்கிறேன். தண்டவாளம் கிராஸ் பண்ணும் போது அடிச்சு இழுத்துட்டு போய் என் ட்ரௌசர் அதுல மாட்டிட்டு, அதுக்கு பிறகு அதே இடத்துல சகதியாக ரத்தமாக நான் பல மணி நேரங்கள் கிடந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கு நடந்த விபத்துக்கு பிறகு நான் சென்னை ஜிஹெச் குள்ள நுழையும் போது மணி 7 அல்லது 8, அத்தனை மணி நேரங்கள் நான் அதே இடத்துல கிடந்திருக்கிறேன். என் கூட 7வது படிச்ச என் நண்பர்களும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் அவங்களை சந்திக்கல. அப்ப என்ன ஆகுது, அதே இடத்துல பல மணி நேரம் கிடந்துட்டு நான் வந்து சென்னை ஜிஹெச்க்கு கொண்டு போகிறேன். அதுக்கு முன்னால வந்து தாம்பரம் ஜிஹெச்க்கு கொண்டு போறாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க, சென்னை ஜிஹெச் கொண்டு போறாங்க. நான் ஆபரேஷன் நடக்குது, என்னை கொண்டு வந்து என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் எனக்காக தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுத்துட்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா என் நண்பர்கள் எல்லாரும் பறந்துட்டு போன பிறகு என்னுடைய பிறந்த நாளுக்காக ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு போகும்போது நடந்த சம்பவம். அப்ப எல்லாரும் கடந்து போன பிறகு அந்த ஜிஹெச்க்குள்ள நான் போனதை பல மணி நேரம் பல ஒரு ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த வார்டில் இருந்த முன்பாக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் என்னை கவனிச்சு அவங்க சொன்னாங்க, நீ இத்தனை மணிக்கு தான் அந்த வார்டுக்குள்ள போனேன் அப்படிங்கிறது எனக்கு குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்பவே எனக்கு என்னுடைய கால கிராஷ்ல போயிட்டு தாக்கும், அந்த ரத்த சகதியோட என்னை வந்து ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் அப்புறமா கேள்விப்பட்ட விஷயம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த சந்தர்ப்பம் என்ன டாக்டருக்கு கொண்டு போறாங்க, ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. என்னுடைய அப்பா அம்மா யாரும் இல்லை, அதனால என்னுடைய உயிர் காக்கணும், அதுக்காக எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு என்னை கொண்டு வந்து ஒரு ஒரு பேஷண்ட எல்லாரும் சேர்ந்து அந்த வார்டில் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும், யாரோ ஒருத்தங்க தண்ணி கொடுத்து, யாரோ ஒருத்தங்க உடம்பு தொடச்சு விட்டு, யாரோ ஒருத்தங்க ஸ்ட்ரெச்சர் போட்டு விட்டு, யாரோ ஒருத்தங்க ஸ்டிச்சஸ் போட்டு விட்டு, யாரோ ஒருத்தங்க உணவு கொடுத்து, ஒரு ஒரு மயக்கத்தில் இருக்கிற அரை மயக்கத்தில் இருக்கிற ஒரு 13 வயசு இளைஞன் எப்படி இருக்கும் அது, அப்படி ஊரார் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. உலகமே எனக்கான தொட்டிலாக மாறிச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன். என்னை தூக்கிட்டு போன 4 பேர் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த 4 பேருக்கு நன்றி சொல்கிற விதமாக இந்த சமூகத்துக்கான என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பணி என்னைக்கு நான் அந்த 4 பேரை சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆக அந்த சந்தர்ப்பத்துல என்ன அந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாட்கள் கழிச்சு என்னுடைய இந்த இடது கையில ஒரு விரலை எடுக்கிறாங்க. இடது கையில என்னுடைய சுண்டு விரல் கிடையாது, பார்க்கிறவனுக்கு சட்டம் தெரியாத ஒரு சூழல் தான் அந்த இடது கை விரலை எடுக்கிறதுக்காக. அன்னைக்கு எனக்கு முழிப்பு வருது, காலையில ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு எனக்கு முழிப்பு வருது. முழிப்பு வரும்போது நான் வந்து என் அப்பா அம்மாவை தேடுறேன். தேடும் போது இத இந்த விஷயத்த நான் வந்து பேஸ்புக்ல ஒரு பதிவாக போட்டிருந்தேன் இந்த தகவலுக்காக. அந்த சமயத்துல நான் எழுதின எண்ணுரையை நான் பதிவாக போட்டிருந்தேன். அதாவது நான் முழிக்கிறேன், முழிக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி சுத்தி வர என்ன மாதிரியான சூழல் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அதுக்கு நடுவில் நான் முழிச்சு என்னுடைய முகவரி சொல்றேன், என்னுடைய அப்பா அம்மாவுடைய அடையாளம் சொல்றேன். அதுக்கு பிறகு நான் மறுபடியும் மயக்கமாயிட்டேன். மயக்கமான பிறகு நான் மறுபடியும் முழிக்கும் போது அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நான் வந்து அந்த ஆபரேஷன் டேபிள் மேல படுக்க வைக்கப்பட்டேன். அதாவது இந்த பையனுடைய உயிரை காப்பாற்றும் அது மட்டும்தான் அவங்களுடைய அக்கறை. அந்த பையனோட அப்பா அம்மா இல்ல, கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இல்ல, எல்லாமும் 2வது விஷயம். ஒரு ஜஸ்ட் ஒரு 13 வயசு பையன் போயிட்டு அந்த உலகம் சுத்தமா ஒண்ணு போயிடாது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு மருத்துவர் அவளை அக்கறை செலுத்தினார். அந்த அந்த செகண்ட இன்னைக்கும் நான் நினைச்சுக்கிறேன். அப்ப நான் முழிக்கிறேன். முழிக்கும் போது பார்த்தா என்னடா இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுது எனக்கு. அப்ப ஒரு ஜூனியர் டாக்டர், சீனியர் டாக்டர் வந்துட்டாரு. அவர்கிட்ட இல்ல இல்ல நான் எங்க அப்பா அம்மா பாக்கணும் அப்படின்னு நான் அடம் பிடிச்சோன்னு சீனியர் டாக்டர் போயிட்டாரு. இல்ல பையன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ஜூனியர் டாக்டர் வராரு. அவர் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட பண்றார். அது நான் வந்து இல்ல, நான் ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நான் மறுக்கிறேன். மறுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த டாக்டர் உன் பேர் என்ன, உன் அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு, இல்ல இல்ல உங்க பெரியப்பா வந்து வந்திருக்காரு, உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க, நீ பயப்படாத, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சவன நீ வெளியில போகணும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. ஆனா நான் மறுக்கிறேன், எனக்கு அப்பவும் கொஞ்சம் அரண்யாபத்துல இருக்கேன். அப்ப நான் மறுத்துட்ட போது என்ன ஆகுதுன்னாக்கா, அந்த மருத்துவர் ஒரு மருத்துவம் அப்படிங்கறத தாண்டின ஒரு மனிதம் அப்படிங்கறத மையப்படுத்தி ஒரு வேலை செஞ்சார்.
கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அந்த ஆபரேஷன் தியேட்டரோட இதுல இருந்து ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஸ்ட்ரக்சருக்கு மாத்தி ஸ்ட்ரக்சர்ல இருந்து என்ன வராண்டாவுக்கு கொண்டு போயிட்டான். வராண்டாவுக்கு கொண்டு போய் என்ன அங்க படுக்க வச்சுட்டு ஒரு ஒரு கதவை இப்படி இப்படி பின்பக்கமாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வச்சு அதுக்கு ஒரு ஜன்னலுக்கு பின்னால ஒருத்தர் நிக்க வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு நான் ஒரு பிறப்பால நான் ஒரு முஸ்லீம் தெரியும் எனக்கு தெரியல, நான் ஒரு இஸ்லாமியன், என்னுடைய பெயரும் என்னுடைய அப்பா அம்மாவுடைய பெயரும் சொன்ன உடனே அவர் ஒரு முடிவெடுத்தார். அந்த நேரத்துல ஒரு பெரியவரை எனக்கு காமிச்சு உன்னுடைய பெரியப்பா வந்துட்டா இருப்பாருங்க, அதனால நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாரும் நல்லபடியா பார்க்கணும். எனக்கு அப்பவும் புரிந்துட்டு அவர் பெரியப்பா இங்கே யோசிக்கிறேன். அப்ப என்ன இது சரிங்க இல்ல இல்ல அவர்தான் நீ அரை மயக்கத்துல இருக்க நீ துக்கத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி என்ன ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போய் ஆபரேஷன் நடந்து என்ன வெளியில் கொண்டு வச்சு ஒரு வாரம் கழிச்சு அந்த மருத்துவர் வந்து சொல்றாரு சார் கிட்ட அவர் யாருமே தெரியாது, அவர் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு மசூதியில தொழுதுகிட்டு இருந்த ஒரு பெரியவர், அவரு அந்த பெரியவரை அடைச்சிட்டு வந்து இந்த பையனோட உயிரை காப்பாத்தணும் அதுக்காகவாது நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த அந்த மனுஷன் உனக்காக ரெண்டு நிமிஷம் நின்னு உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவரோட காரணமாக இருந்தாரு. எனக்கு முன்பாக ரெண்டு கருக்கள் கிடைக்கப்பட்டிருச்சு. ஆல்ரெடி நான் மூன்றாவது, சோ நான் போகிறது பெரிய விஷயம் இல்ல, ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, அதை தாண்டி நான் பிறக்கிறேன், உலகத்தை தொடறேன். அதுக்கு பிறகு 6 மாசம் குழந்தையாக இருக்கும் போது எனக்கு மூளைக்காய்ச்சல் வந்தது. அன்னைக்கு மூளைக்காய்ச்சல் வந்து 1975. அன்னைக்கு மூளைக்காய்ச்சல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவன் பிழைப்பானா அப்படிங்கிற கேள்வியோட அந்த டாக்டர் வந்து வெறும் ஒரு 24 மணி நேரம் எல்லாரும் வந்து பாத்துக்கங்கன்னு சொல்லப்பட்ட ஆளு தான். இன்னைக்கு அந்த டாக்டர் தேவை. அதெல்லாம் தாண்டி என்னுடைய 13 வயசுல ஆக்சிடென்ட்ல நானும் நிக்கிறேன். உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கை என்னவாக, அதாவது இந்த 3 மரணங்களை கடந்த பிறகு இதுல இருந்து இந்த சமூகம் இந்த இந்த காலம் நமக்கு இந்த இறை சக்தி நமக்கு சொல்றது என்ன, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஒரு புல் பூண்டு கூட முளைக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தோட தான் முளைக்கும். ஒரு பசுவுக்கோ ஒரு ஆட்டுக்கோ எதுக்கோ ஒன்று உணவாகாது. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் படைச்ச மனுஷன் இத்தனை தடவை பிழைச்சும் நம்ம இருக்கணும்னா என்ன காரணம், இந்த கேள்வி எனக்குள்ள வந்தது. உண்மையிலேயே அதற்கு காரணமான மருத்துவர்களை நன்றியோட வணங்கிக்கிறேன். இது வந்து சொந்த வாழ்க்கையை தாண்டின வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை வாழாதவர்கள் உண்மையில சொல்ல போனார். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அதனாலதான் எனக்கு வந்து செல்வரங்கம் சார் மற்றவர்கள் டாக்டர் மோகன் சார் கூட போன மீட்டிங் வந்திருந்தாங்க. அவங்களை கொண்டவர்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அவசரம், ஒரு ஆபரேஷன் பண்ணணும், ஒரு உயிரை காப்பணும், எல்லாத்தையும் அப்படியே போட்டு வருவாங்க பாருங்க. அது அது வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு முயற்சி. ஆக தனி வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்குள்ள ஒரு சமூக பொறுப்பு இருக்கு, சமூக வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான சமூக பொறுப்பு. ஒரு ரொம்ப ரஃபான விஷயங்களை சொல்லி பேசிட்டோம், ஒரு சின்ன சம்பவத்தை என் வாழ்க்கையில இருந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தனி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் வந்து தங்களுடைய இல்லறத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை ஏத்துக்கிறதோ, இன்னைக்கு நம்ம ரேவதி மேடத்துக்கு திருமணம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கிற போது நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க ஏதோ ஒரு கிண்ணத்தை கொண்டு வந்தாங்க. அந்த டிவி பக்கத்துல வச்சுட்டு ஒரு சமூக தண்ணி ஏதோ எடுத்து சம்திங் ஊத்துறாங்க.
ரெண்டு சோப்பு ஊற்றினாங்க. நான் பாத்துட்டே இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நான் பாத்துட்டே இருக்கேன். அப்புறமா என் வீட்டை கொண்டாந்து இருந்தாங்க அப்படின்னு கொண்டாந்து வச்சேன். என்னடா நம்ம தண்ணி கேட்கலையே குதிக்கிறது குழம்பு தானே கேட்டோம்னு யோசிச்சேன். யோசிச்சுட்டு பார்த்தா அது ரசம், ரசம் நான் பாக்குறேன் ஏமா, அதாவது எனக்கு அல்சர் ப்ராப்ளம் உண்டு, ஸோ கொஞ்சம் காரத்தை நான் தவிட்டேன். அப்ப என் மனைவி வந்து என்னம்மா என்னமோ தண்ணியெல்லாம் ஊத்துனா கொண்டாந்து வைக்கிற அப்படிங்கிறேன். ஆமாங்க அதாங்க ரசம் நான் சாப்பிடுங்க அப்படின்னு எனக்கு புரியல. இல்ல தண்ணி எல்லாம் ஊத்தினியா, அப்ப தண்ணி ஊத்தி தான் ஒவ்வொரு தடையும் குடிக்கிறியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், ரொம்ப அழகான பதில், எப்பவும் சமையலர்களே ஊத்திருவேன், இன்னைக்கு மறந்து போய் உங்கனாலும் ஊத்திட்டேன் அப்படின்னா. எனக்கு அதாவது மனைவி வந்து அதிகம் படிக்கல, ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சவங்க, நம்ம ஏதோ எம்ஏ வரைக்கும் கொஞ்சம் தக்கி முக்கி வந்துட்டோம், அது வந்து வேற விஷயம். அப்போ நம்மளை விட டேலண்டாக இருக்கிற மனைவியை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறதா, இல்ல இவ்வளவு நாளும் தெரியாம சாப்பிட்டு நம்மளும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிறதா தெரியல. அப்போ கூட என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல நம்ம மனைவி டேலண்டட் ஆயிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு தோணுச்சு. ஆக இந்த சின்ன சின்ன கோபங்கள் தாபங்கள் அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய என் கூட பிறந்த தம்பி, என் தம்பிக்கு மூன்று பிள்ளைகள், ஆனால் என் மனைவி என் தம்பியினுடைய மனைவிக்கு என் தம்பி கூட இல்லை, ஒரு மாதிரி அடமண்ட், இவங்க இந்த கூட பெருசா அந்த கூட பெருசா அப்படிங்கிறதுக்கு நடுவுல கடைசியில் ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கையை தொடச்சிட்டாங்க. நீங்க அந்த பிள்ளைகள் யார்கிட்ட போகும்னு தெரியாம தடுமாறு. ஆக ஒரு அந்த ஒற்றைப்பேட் இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒண்ணு நாங்க வெளியிடுறோம், நம் குழந்தை பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒண்ணு வருகிற 5ஆம் தேதி வியாழக்கிழமை ராமநாதபுரத்துல ஒரு கல்வியாளருடைய புத்தகம் வெளியிடுவோம். அதுல குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக எவ்வளவு பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க தெரியுமா, குறிப்பாக ஒற்றை பெற்றோர். ஒண்ணு அப்பா வளர்க்கிற பிள்ளையோ அல்லது அம்மா வளர்க்கிற பிள்ளையோ அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் பரிபூரணமாக கிடைக்க மறுக்குது, அல்லது கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டிய செய்திகளும் கொடுக்கப்படும் மறுக்குது. உண்மையிலே சொல்ல போனாக்கா நம்மளுடைய பிள்ளைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, வகுப்பறைகள்ல துணை பாட நூல்கள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக எடுத்தாச்சு. கல்வியாளர்கள் பலரும் இங்க இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். துணைப்பாட நூல்கள் அப்படிங்கறது நல்ல செய்திகளை கெட்ட செய்திகளை சொல்லி தருகிற துணைப்பாட நூல்கள் இல்லவே இல்லை. அதை தாண்டி கூட்டு குடும்ப முறைகளை தொலைச்சிடும், கூட்டு குடும்ப முறையும் இல்ல துணைப்பாட நூல்களும் இல்ல, அந்த பிள்ளைக்கு நல்லதும் கெட்டதும் எப்படி தெரியும், நம்மளும் கூட்டு கொடுக்க மறுக்கணும். அதுக்காக என் மகன் இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி புரியும். என்னோட சேர்ந்து நிறைய மாவட்டங்கள் சுத்தி இருக்கணும், என்னால கொடுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை அவனுக்கு அனுபவமாக கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னுடைய 30 வயசுல தான் நான் ஐயா டேனா தமிழ்வாணன் அவர்களை முதன் முதலாக சந்திக்கிறேன். என்னுடைய மகன் 3 மாச குழந்தையாக அவரை சந்திச்சிருக்கேன். ஆக சில நல்லவர்களை கொண்டு வந்து அவங்க முன்னால காட்டுகிற போது, நல்ல செய்திகள் இந்த மாதிரி கொடுக்கிற போது அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல இன்புட் நடக்கும். அது மட்டும்தான் அவங்களுடைய வருங்காலத்தை பலமாக்கும், பலமாக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்திய அளவில் அதிகமான தற்கொலைகள் தமிழகம் தான் முதலிடம், எதுல முதலிடமாக்கணுங்கிறது தெரியாம நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ அதை தாண்டி நம்ம அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு செய்திகளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை மகிழ்வோர் மன்றத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்காது. அதை தாண்டி ஏன்னா நம்ம நம்மளை சுத்தி எல்லாம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள், நைட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, சோ அதுக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்க்கணும், ஏன்னா ஒரு 4 மணி நேரங்களுக்குள்ள நாடே மாறி போகிற விஷயங்கள் தான் பார்க்கிறோம். அதுக்கு நடுவுலையும் நம்ம வாழணும், நம்ம நிக்கணும். சதைவல் அப்படின்னு அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கோம். இன்னொரு நல்ல செய்தி மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன். ஐயா எஸ்பி முத்துராமலையா அவர்கள சமீபத்தில் நான் சந்திச்சேன். எங்களுடைய நம்பிக்கை வாசல் பிரச்சனையுடைய ஆலோசகர்களாக ஐயா சுகிசோம் ஐயா அவர்களும், ஐயா லேனா தமிழ்வாணன் ஐயா அவர்களும் எங்களுடைய ஆலோசகர்களாக இருக்கிறோம். நேற்றைக்கு காலையில கூட ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன், லேனா ஐயா கிட்ட சில செய்திகளை பகிர்ந்துக்கிற போது அவங்க இதை இன்னும் மெருகேற்றினா எப்படி இருக்கும், இந்த விஷயத்த இன்னும் நல்லா செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கல்வியாளர் கோபிநாத் போன்றவர்கள்லாம் பக்கத்துல வச்சுட்டு எங்களுடைய நம்பிக்கைவாசருடைய ஆலோசகர்கள் ஒருத்தராக அவர்களாக வச்சுட்டு நாங்கள் சில செய்திகளை பகிர்ந்துக்கிற போது தெரிஞ்சுக்கிற போது, நாங்க இப்போ ஒரு கண்ணக்குறிச்சி பகுதியில் ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர் ரன் பண்ண தொடங்கி அரசு பள்ளி மாணவர்களுக்காக அந்த இடத்துக்கு வாடகை, தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, டீச்சருக்கு சேலரி எல்லாமும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பிஸ்கட் ஆவது கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வத்தை தூண்டி அவங்களையும் மதிப்பெண்கள் எடுக்க வைக்கிற ஒரு நல்ல முயற்சி பண்ணி
பல போராட்டங்கள் எனக்கும் இருக்கு, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கும் வாடகை வீட்டு தான் இருக்கேன். சோ எனக்கான பெரிய பலம் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சேலத்துக்குள்ள என் சென்னை வாழ்க்கையை முடிச்சு நான் சேலத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இதே 2009 நான் சேலம் நடந்தேன், எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. என்னை வளர்த்த இந்த சமூகத்துக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு, கடமை இருக்கு, அந்த விஷயங்களை செஞ்சிருக்கேன். சோ நம்ம சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை எப்பவும் ஒரு வகையில சொல்ல போனா நல்ல எண்ண அலைகளை உன்னோட ஒண்ணு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கெட்ட செய்திகள் ரொம்ப எளிதாக பரவிடுது. இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்க, அந்த டாஸ்மாக்ல முதல் நாள் 10 பேர், மறுநாள் 20 பேர், யாருமே அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுத்தாங்க. ஆனால் அது நடக்குது. ஆனால் நல்ல செய்தியாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் ஒரு சிலர் விழும்போது மற்றவர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கற நிலைமையில தான் இருக்கும். அதை தாண்டி நல்ல எண்ண அலைகளை ஒன்று சேர்த்துக்கோங்க, நல்ல மனுஷங்க ஒன்று சேருங்க. ஐயா, எஸ்பி முத்துராமன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் தொலைச்ச முக்கியமான விஷயமாக இல்லறத்தை பத்தி சொன்னார். அவர் வந்து 71 திரைப்படங்கள் ஏற்றியிருக்கிறாரு. அந்த 71வது திரைப்படம் பாண்டியன், நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு உச்சத்துக்கு கொண்டு வந்தவர், கமலஹாசனுக்கு சகலகலா வல்லவன் கொடுத்து அவர் அடையாளம் காட்டினவர் ராமன் அவர்கள். ஏவிஎம்ல இன்னைக்கும் அவர் வந்து ஏவிஎம்ல அவருக்குன்னு ஒரு தனி அறை இருக்கு, நம்ம போய் பார்க்கும்போது அந்த ஏசி அறைக்கு